Hello guys, welcome to my channel Joe Info Plus. Plus 62 plus 63 plus 84 plus 212 இந்த நம்பர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபோன் கால்ஸோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருதா அப்படி உங்களுக்கு மெசேஜோ ஃபோன் கால்ஸோ வந்துச்சுன்னா உங்களை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டி விட போறாங்கன்னு அர்த்தம். அது என்ன பிரச்சனையில உங்களை மாட்டி விட போறாங்க, இந்த பிரச்சனை இருந்து எப்படி தப்பிக்கிறது, உங்களுக்கு இந்த நம்பர்ல இருந்து போனோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜோ வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் மூலமாகவோ ட்விட்டர் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டா மூலமோ நம்மக்கிட்ட யாராவது கொஞ்சம் பேச்சு கொடுப்பாங்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. கொஞ்சம் நாளடைவில் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து மெதுவாக நம்மக்கிட்ட வந்து நம்ம மொபைல் நம்பரை வாங்குவாங்க. மொபைல் நம்பரை வாங்கின அப்புறமா வந்து அவங்க விபிஎன் ப்ரௌசரை யூஸ் பண்ணி, அதாவது விபிஎன் ப்ரௌசர் நம்ம கான்டெக்ட் பண்ணும்போது ஃபாரின் நம்பர் மாதிரி தான் வரும், அதாவது ப்ளஸ் 62 ப்ளஸ் 63 ப்ளஸ் 84 ப்ளஸ் 212 இந்த நம்பர்லேருந்து வர மாதிரி தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஹாய்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும், நம்ம அந்த மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துட்டோம்னு வச்சுடுங்களேன், திரும்ப திரும்ப நமக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த மெசேஜ் இருக்கும் பாருங்கள். நமக்கு ஃபாரின்லேருந்து, கென்யாலேருந்து பேசுகிறோம், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறோம், மலேசியாலேருந்து பேசுகிறோம் சொல்லி அவங்கள்ட்ட நம்மகிட்ட பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கிஃப்ட் வந்திருக்கும், அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லி முதல்ல ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நம்ம அந்த கிஃப்டை பார்த்துறோம், ஆ நம்ம ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம், ஸோ உண்மையிலே இது உண்மையான ஒரு தான், ஃபேக் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நம்மளும் அதை நம்பிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போனதுமே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரைஸ் வந்திருக்கும், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐஃபோன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும், இல்லைனா வேற ஏதாவது ஒரு டிவி இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு கிஃப்ட் வச்சுரு வந்திருக்கும்னு சொல்லி ஒரு மதிப்பு கூட்டின ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் சொல்லுவாங்க. விமானம் மூலமாக நாங்கள் அமுச்சு வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபோன் வரும், சென்னை விமான நிலையத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் இதுக்கு வரி கட்டினா தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்களும் ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க, அவங்க பேசுகிற விதமெல்லாம் கரெக்டாக இருக்கும், உங்களோட அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, இந்த அட்ரஸ் தான் வந்திருக்கு, நீங்கள் தானே, உங்கள் மொபைல் நம்பர் இருக்கு, ஓகே உங்கள் லொக்கேஷன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, அட்ரஸுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம், நீங்கள் முதல்ல இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை சொல்லுவீங்க, எங்களுக்கு ப்ராடக்டை எங்களுக்கு அனுப்பி கொடுத்துருங்க, நாங்கள் கையில் வாங்கினா அமௌண்ட்டை கொடுக்குறோம்னு, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்க, அது ஒரு 20% கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ 2 லட்சம் ரூபானா நீங்கள் ஒரு 20,000 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு கிஃப்ட் வந்துச்சு அது உண்மைதானே, அப்போ இந்த கிஃப்ட்டும் கண்டிப்பாக நமக்கு வரும்னு சொல்லி 20,000 ரூபாய் பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணால் கான்டாக்ட் அவங்க அப்படியே ஒரு நம்பரே இல்லைன்னு சொல்லி தான் வரும், ஏன்னா எல்லாமே அவங்க விபிஎன் ப்ரௌசர் மூலமாக தான் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு வேறு நம்பர்லேருந்து தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரை இல்லை நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணவே முடியாது. உங்ககிட்டேருந்து போன 20,000 ரூபா அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால வந்து தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து இதை ரொம்ப ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. இது யார் என்னதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணும்போது தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு, இது யாருமே ஃபாரின்லேருந்து பண்ணுறது கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து ஒரு பண்ணுற ஒரு நெட்ஒர்க் தான். விபிஎன் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஃபாரின் நம்பர் மாதிரி இவங்க மாடிஃபை பண்ணி உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்ககிட்டேருந்து எவ்வளோ காசை பிடுங்க முடியுமோ அவ்வளோ காசை பிடுங்குறாங்க. இதனால வந்து தெரியாத ஒரு நம்பர்லேருந்து வர ஒரு மெசேஜுக்கோ இல்லை ஒரு ஃபோன் கால்ஸுக்கோ வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காதுங்க. உங்கள் சொந்தக்காரங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு நாங்கள் வர போகிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை, இல்லைனா ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரியே பேசுவாங்க. இந்த மாதிரி வர நம்பர்ஸு கால்ஸ் எல்லாமே உடனே பிளாக் பண்ணிடுங்க, நமக்கு தேவையில்லாத ஒரு அழைப்பு. ஒருவேளை நீங்கள் அவன் அந்த அப்படி கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறீங்க, நீங்கள் பெரிய ஒரு பணம் மதிப்பிழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஒரு பிரச்சனையில நீங்களும் மாட்டியிருந்தீங்கன்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. நன்றி.